Hey guys and welcome mommies, welcome back to Mr. Appukutti. Sorry. Hey guys and welcome mommies, welcome back to Sharon's Motherland. என்னென்ன புதுசாக சொல்கிறேன் மிஸ்டர் அப்புக்குட்டி இல்லாமல் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம சேனலோட சேனல் நேம் வந்து மாறிடுச்சு. நான் ஒரு 5 days முன்னாடி வந்து சேனல் நேம் ஓட் பண்ண சொல்லி ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து 3 ஆப்ஷனில் ஷரன்ஸ் மதர்லேண்ட் தான் வந்து அதிகமான ஓட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதையவே வந்து நம்ம சேனல் நேமாக வச்சுக்கலாம். எதுக்கு சேனல் நேம் நான் மாற்றினேன் அப்படிங்கிறது குயிக்காக சொல்லிடுறேன். இனிஷியல் டேஸில் வந்து நான் வந்து என்னோடய நம்ம அப்புவோட வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ அவங்களோட நேமில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ நான் போக போக என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது எல்லாமே மதர்ஸ் உங்களால் தான். ஸோ என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க அப்படி இருக்கின்றனால அந்த 3 டாபிக், அந்த 3 சேனல் நேமுமே வந்து என்னோட சேர்த்து உங்களை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஷரன்ஸ் மதர்லேண்ட் அப்படின்னா என் கூட நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம அந்த சேனலில் ட்ராவல் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இனிமேல் வந்து எந்த ஒரு சேனலோட நேம் வந்து மிஸ்டர் அப்புக்குட்டி இல்லை, ஷரன்ஸ் மதர்லேண்ட் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ரிபியூட் எல்லாமே வந்து உங்களுக்காக தான், நீங்கள் தான் வந்து சேனலை வந்து க்ரோ பண்ண வச்சிங்க. ஸோ அதுக்காக சேனல் நேம் மாறிடுச்சு. அதுக்காக அந்த சேனலில் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், சேனலில் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது, நேம் மட்டும் தான் மாற்றிருக்கேன். அப்பப்போ அப்போவோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல் ரைட், எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ. என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து ஒரு குட்டி ஒரு எனக்கு வந்து எனர்ஜி ஒரு ஃபீல் வரும். ஸோ எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் ரைட், இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்து எப்படி வந்து நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வர்றது, அதாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், எல்லாமே சரி, பாசிட்டிவாக நான் இருக்கிறது எல்லாமே சரி. பட் கோவம் வரும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி பாசிட்டிவாக கோவம் வரும்போது நம்ம இருக்கிறது, எப்படி கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். எஸ், அதை பற்றி பேச போகிறோம். கோவங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீல். எப்படி உங்களுக்கு சந்தோஷம் ஒரு ஃபீலோ, ஒரு அழுகை வந்து ஒரு ஃபீலோ, ஒரு துக்கம் ஒரு ஃபீலோ, அதேமாதிரி கோவமும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் எமோஷன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும், கோவமே படக்கூடாதுன்றது ரொம்பவே ராங். ஆஸ் அ ஹியூமன் பீங்காக நமக்கு கோவம் வர்றது ரொம்பவே நேச்சர். நம்ம கோவத்தோட நம்மளோட கோவத்தை நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணணும், நம்மளோட கோவத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அது இல்லாமல் வர்ற கோவத்தை அப்படியே பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்பயுமே இருக்கக்கூடாது. கோவம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்காம இந்த கோவத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், வர கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அடக்கிறது பேர் தான் கண்ட்ரோல். வர கோவத்தை வந்துருச்சு கோவம், இதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்மளால் மற்றவங்க எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது, நம்மளால் நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுன்றது தான் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ட்ரிகர் பண்ணுறது எதுன்னு பார்க்கணும். உங்களை என்ன ட்ரிகர் பண்ணுறது கோவம் படுறதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு விஷயத்தை கொட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த இடத்துல கோவம் வரும், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணலாம். எப்படி அவாய்ட் பண்ணுறது? அது எப்பயுமே அந்த இடத்துல அந்த கொட்டுற திங்ஸை வைக்காமல் கை கெட்டுற தூரம் வச்சிட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷனே வராது, உங்களுக்கு அந்த கோவமும் வராது. நெக்ஸ்ட் ஒரு திங் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து குழந்தைகிட்ட வந்து சாப்பாடு ஊட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை அந்த கப்பில் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து நீங்கள் போகும்போது, அவங்க அன்னைக்கின்னு பார்த்து ஏதோ ஒரு வேறு ஒரு மூடில் இருக்கும்போது சாப்பிட்லன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். ஸோ இதுக்கு யார் காரணம்? அவங்களுக்கு காரணமாக இல்லையே, அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணலையே, அம்மா நான் எனக்கு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு, அது அவங்களோட இஷ்டம், அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட. உங்ககிட்டயுமே சரி, இப்போ நான் வந்து இது பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கும் போது நடக்காத போது கண்டிப்பாக அந்த இடத்துல கோவம் வரும். ஸோ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. எதையுமே ஒரு எதிர்பார்த்து ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து நீங்கள் வந்து செய்ய. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க.
எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதான் அதே எக்ஸாம்பிள் தான், இப்போ சாப்பிடலாம், இட்ஸ் ஓகே, இன்னைக்கு இவங்களுக்கு இந்த இந்த மூட் இப்படி இருந்திருக்கலாம், ஸோ சாப்பிடல பிடிக்கலாம், இல்லை பாடியில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்கலாம், ஸோ சாப்பிடாம போயிட்டாங்கன்ற ஒரு அந்த யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கோவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் திங் எதனாலக்கோ இதெல்லாம் வந்து உங்கள் ட்ரிகர் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து மொபைல். இந்த மொபைலை நான் ரெண்டு விதமாக படிக்கிறேன். ஒன்று, மொபைல் யூஸ் பண்ண நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நாளில் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் எப்போல்லாம் கோவம் வரும் அப்படின்னா நீங்கள் மொபைல் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க குழந்தை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அம்மா இதை பாரு, அம்மா அங்கே வா, அங்கே போ, நீங்கள் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மொபைல் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோவம் வரும். ஸோ அந்த மொபைல் ஃபோன் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மொபைல்னால தான் கோவம் வரும்னு நினச்சிக்கலாம். நீங்கள் அதை விட்டு நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க, ஃபோன் கூட பார்க்க விட மாட்டேங்குது, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு கோ அப்படின்னு நம்ம தள்ளிவிடும்போது அந்த கோவத்தினால நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்க. நீங்கள் நைட்டு வந்து ஐயோ நம்ம கோவப்பட்டுட்டுமே, நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்க, உங்களோட குழந்தைய வந்து அஃபெக்ட் ஆவாங்க. மொபைல் ஃபோன்னால் இன்னொரு திங் என்ன அப்படின்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. இப்போ வந்து ஆஸ் அ மதராக நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ என்னையே நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு போஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ என்னோடய குழந்தைய வச்சு போடுறேன்னா இல்லை நான் வந்து இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து ஓகே ஓகே இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலயமா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். பாரு அந்த குழந்தை எவ்வளோ அழகாக எழுதுது, எவ்வளோ அழகாக பண்ணுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ப்ரீ ரைட்டிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஒரு ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் போட்டிருந்துருப்பேன். நிறைய பேர் அப்போ வந்து கேட்டாங்க எப்படி உங்கள் பையன் வந்து இவ்வளோ அழகாக எழுதிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ இப்போ நான் இப்போ ஒரு வீடியோ என்னோடய குழந்தை எழுதுகிற மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை மேக்ஸிமம் ஒரு 20 minutes தான் அந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன் 20 minutes தான் அந்த குழந்தை அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு நடுவில் நாங்கள் எவ்வளோ எடிட் பண்ணுவோம், அதுக்கு அந்த குழந்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், இல்லை எழுதலைனா நாங்கள் எப்படி கோவப்படுவோம், அந்த வீடியோ எடுக்க முடியலனா எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுன்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பிஹைண்ட் தி கேமரா நீங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா, ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். இன்க்ளூடிங் மீ எல்லாருமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவோம். இந்த குழந்தை பாரு எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த அந்த ஃபோட்டோவோட போஸ் வந்து ஒன் செகண்ட் தான் கிளிக் பண்ணுவோம். இதுக்கு பின்னாடி ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. நீங்கள் 1 hour பார்த்துருந்தா கூட 23 hours அந்த வீட்டில் அந்த நாங்களோ இல்லை அந்த குழந்தைங்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸும் உள்ளுக்குள்ளே நிறைய சண்டை நடக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ்னஸ் இருக்கும், நிறைய ஒத்துப்போகாத சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமும் நீங்கள் யோசிக்கணும். இன்னொரு திங் நான் வந்து ஒரு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய ஒரு அம்மா வந்து ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கிளாஸோ இல்லை ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்னென்னா அந்த அம்மா அந்த குழந்தை பாட்டுக்கு ஸ்விம்மிங்கில் விளையாடிட்டுருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு ஸ்விம்மிங் விளையாடிட்டுருக்கு, அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்து அம்மா கண்டுக்கல, அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உடனே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை கூப்பிட்டு வா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபி இப்படி எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறாங்க. என்ன அப்படின்னா நானும் என் குழந்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், வி ஆர் ஸ்பெண்டிங் அ டே இன்ன ஸ்விம்மிங் பூல் அலோன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இதில் என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அங்கே அந்த குழந்தை தனியாக ஸ்விம் பண்ணிவிட்டு அம்மா இல்லாத ஏக்கத்தில் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு, இல்லை என்ஜாய் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு. பட் இந்த போஸ்ட் எப்படி இருக்குது, ஸ்டோரி எப்படி இருக்குன்னா நானும் என் குழந்தையும் இன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலில் ஸ்பெண்ட் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்ட்டுருக்கு. இதுதான் வந்து பிஹைண்ட் தி கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமராவோட ரியாலிட்டி. ஸோ எப்பயுமே வந்து மொபைல் ஃபோன்னால் நீங்கள் வந்து எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிற பாயிண்ட், இவங்க போடுற அந்த ஃபோட்டோ, இவங்க போடுற அந்த ஸ்டோரியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க. அதையவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஒருத்தவங்களோட லைஃப்பும்
ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது எதுக்கு இந்த மொபைலில் ட்ரிகர் ஆகிறதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது சே அவங்களுக்கு மட்டும் அவங்க குழந்தை பார் எப்படி எழுதிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டு நம்ம குழந்தைகிட்ட போய் கேட்போம், பார் இந்த வீடியோவில் பார் இந்த இந்த பையன் எப்படி அழகாக எழுதுறான், நீயும் தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கோவப்படுறது. ஸோ இதுதான் வந்து மொபைல் ஃபோன்னால் இப்படியும் நம்ம வந்து ட்ரிகர் ஆகி நமக்கு வந்து கோவம் வருது. ஸோ இதெல்லாம் வந்தால் கோவம் வர்றதுக்கான ட்ரிகரிங். கோவத்தை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியலையா, சண்டை வந்துருச்சு, ஆர்கியூமெண்ட் வந்துருந்தா, அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ கோவமாக இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி அந்த 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 இடத்துலேருந்தே எங்கேயாவது டிஸப்பியர் ஆகிடுங்க, ரூமுக்கு போயிடுங்க, இல்லை என்னையா தண்ணி குடிக்கிறதுக்கு போயிடுங்க, எங்கேயோ அந்த இடத்த விட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து யோசித்து உங்களுக்குடையே பேச ஆரம்பிங்க, இது கரெக்டாக தப்பாக இந்த இதை நம்ம இப்படி பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஜேர்னல் பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன், பண்ணியிருக்கக்கூடாது, அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, எழுதுனீங்க, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த கோவத்தோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும், நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர், டக்கு 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 டக்குன்னு எனக்கு கோவம் வரும், எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சு வச்சுலாம் எனக்கு பேசுகிறேன், டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிச்சு விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற டிப்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஓரளவுக்கு இப்போ வந்து நான் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணல, மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் டீடாக்ஸாக என்ன அப்படின்னா, ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறனால தான் வந்து நம்மளோட டைம் வந்து நமக்கு டைம் இவ்வளோ டைம் நமக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது. சும்மா எப்போ பாரு ஃபோனை நம்ம பார்க்குறது, ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன்னு போனால் 1 ஹவர் நமக்கு போகிறதே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுங்கிறேன் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக கால் ஆப்பை தவிர மீதி எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷனும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து முக்காவாசி டைம் வந்து எனக்கு வந்து ஃபோனில் தான் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நான் ஃபோனில் தான் ஒர்க் பண்ணேன், ஃபோனை பார்த்தா படிப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், கிளாஸ் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே ஆஃபில் இருக்கனால தான் நான் என்னால் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவான், உடனே என்ன அனுப்பியிருக்கான்னு பார்க்கணுன்னு போய் தோணும். இதே மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வந்துருக்கலாம், ஒரு வீடியோ யாராவது போஸ்ட் பண்ணிருக்கலாம், போய் பார்க்க தோணும். இப்படியே ஓடிட்டே இருக்குமே தவிர நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயத்த நடக்காது. இன்றைக்கி நான் செய்யணும்னு நினச்ச டுடூ லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து நான் நடக்காமல் போயிடும். ஸோ எப்பயுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுனா, கண்டிப்பாக எமர்ஜென்சியாக இருந்தால் யாராக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் பண்ண மாட்டாங்க, கால் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால் ஆப்பை தவிர நீங்கள் எல்லா ஆப்புமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுவீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஃபோனை இப்படியே ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இருக்காது. ஸோ எப்பயுமே என்னோடய ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும், காலை தவிர யாராவது கால் பண்ணால் எனக்கு தெரியுமே தவிர மீது எல்லாமே நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி கால் இல்லை, அதெல்லாம் வந்து தவிர்த்து அது வந்து வேறு ஒரு விஷயங்கள். எமர்ஜென்சி காலில் நம்ம அட்டன் பண்ணோம், இல்லை டெய்லி நான் ரொட்டீனாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் பேசணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் ஒதுக்கிடுங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து 10 o'clock வரை எத்தனை பேர்ட்டு பேச முடியுமோ பேசி முடிச்சிடலாம். அந்த மாதிரி நைட் வந்து நான் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, இல்லைனா மதிய டைமில் என்னோடய குழந்தை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி ஃபோனுக்கு ஒரு டைமும் ஒரு 1 hour வச்சுக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்க்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபோன்லேருந்து உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து டுமாரோன்னு சொல்கிறதுக்கு வந்து கற்றுக்கோங்க. இப்போ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது, உங்கள் டைமை முடிய போதுன்னா, ஓகே எனக்கு எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, ஸோ நான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டுமாரோன்ற வேர்ட் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒர்க்கில் வந்து உங்களுக்கு கவனம் வந்து செலுத்த முடியாது. எப்படாவது முடியும், என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிருப்பா, அவளுக்கு போய் நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தான் தோணும். ஸோ இந்த டுமாரோன்ற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் நாளைக்கு தான் பேச போகிறேன். ஸோ அந்தந்த ஒர்க்குக்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நைட்டில் சார்ஜ் போடுறது விட்டுருங்க. என்ன இது புதுசாக இருக்குது, இதெல்லாம் டிஜிட்டல் டீடாக்ஸில் தேவையா அப்படின்னு கேட்டால்,
எஸ் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜ் தீர வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்போம், நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. யூஸ்வலாக நைட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஃபோனை தூக்கி வச்சுருங்க, மார்னிங் எழுந்ததும் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது சார்ஜ் இருக்காது, சார்ஜ் போடுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hour வந்து ஈஸியாக வந்து அந்த டைம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம், அந்த 1 hour உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவது கிடைக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் கவனம் செலுத்தணும். ஒன்று கார்டனிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ட்ராயிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோனை தூக்கி வச்சிடும் போது டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைக்கும் போது வேறு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, போர் அடிக்கும், திரும்ப போய் ஃபோன் எடுக்கணும்னு தான் தோணும். ஸோ வந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கார்டனிங், கோலம் போடுறது, குக்கிங், துணி மாதிரி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி வந்து புதுசாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நான் டிஜிட்டல் டீடாக்ஸை வந்து பார்த்துட்டேன், ஸோ நாளையிலேருந்து 1 hour நான் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிராஜுவலாக தான் வந்து இந்த அடிக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour பார்த்துருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒரு 15 minutes இல்லைனா வந்து 25 minutes நான் வந்து ஃபோன் பார்ப்பேன், மீதி வந்து 25 minutes தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு 5 minutes 5 minutes குறைங்க, இல்லை முடிஞ்சதுனா 10 minutes அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் வந்து கிராஜுவலாக குறைக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து பண்ண முடியும். ஹோப் உங்களுக்கு இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் டீடாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ இதை பார்த்தீங்கன்னா சம்மர் டிப்ஸ் ஃபார் கிட்ஸ்க்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.